Okay, so we will continue with the chemical properties of aldehydes, ketones and carboxylic acids. So pona class la vande we saw the NH2 la or group attach panni or anju reactions paathom. Hydroxylamine oxime vachu hydroxylamine adukapra hydrazine potu hydrazone phenyl hydrazine potu phenyl hydrazone apra 2,4 dinitro phenyl hydrazine potu 2,4 phenyl 2,4 dinitro phenyl hydrazone so and the reaction namba paathom. Now we will go to the next reaction, that is reduction reaction. So namma or 7 reaction da modalla namba list paathom, that is nucleophilic addition. Nucleophilic addition with the removal of water adala nariya nucleophiles alla paathom, starting with OH minus, CN minus, cyanhydrin, water kuda form pannadhu, vicinal diol kuda form pannadhu, and then bisulfite, adukaprama ammonia la and the NH2 la irukra Z la inji group replace panni idella paathom. Idella vandu nucleophilic addition with removal of water the reactions alla paathom. அடுத்தது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ், தென் வி வில் ஹாவ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், தென் வி வில் ஹாவ் தி மிஸ்லேனியஸ் ரியாக்ஷன். ஸோ இப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் யூனோ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஸோ ஒன்ஸ் யூ சி த ரியேஜென்ட் ஆஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், ஹைட்ரஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல், பிளாட்டினம் ஆர் பலாடியம், இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆல்கோஹால் ஆல்டிஹைட் ஆன் ரிடக்ஷன் வில் கிவ் யூ ஆல்கஹால். ஸோ இது நம்ம முன்னால் பார்த்த ரியாக்ஷன் தான். ஆல்கஹால் ஆன் ஆக்சிடேஷன் வில் கிவ் யூ ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஆன் ஆக்சிடேஷன் வில் கிவ் யூ கார்பாக்சிலிக் ஆசிட்ன்றது ஜென்ரலான ஒரு ரியாக்ஷன். ஸோ தட் யூ ஷுட் ரிமெம்பர். ஸோ வென்எவர் யூ இந்த அக்காக்கா சாப்டரில் வந்து ஆல்கஹால் யூ டேக் ஆல்கஹால் ஆல்கஹால் ஆன் ஆக்சிடேஷன் ஆன் பை யூசிங் KMnO4, K2Cr2O7O3, CRO3, CR2, குரோமைல் குளோரைடு, எதை எடுத்து ஆக்சிடேஷன் பண்ணாலும் யூ வில் கெட் ஆல்டிஹைட் கிடைக்கும். அண்ட் ஆல்டிஹைட் ஆன் ஃபர்தர் ஆக்சிடேஷன், எனி ஆல்டிஹைட் ஆன் ஃபர்தர் ஆக்சிடேஷன் வில் கிவ் யூ கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அதே மாதிரி இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன், வென் யூ டூ த ரிடக்ஷன் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் யூ கெட் அன் ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஆன் ஃபர்தர் ரிடக்ஷன் வில் கிவ் யூ ஆல்கஹால். ஸோ பை யூசிங் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், if you use a strong reducing agent, carboxylic acid will be directly converted to alcohol or aldehyde will be directly converted to alcohol. Similarly, if you use a strong oxidizing agent, alcohol will be converted to first aldehyde and then to carboxylic acid. So in the reaction la namba yerkanave paathirukom aldehyde odiye stop pananum appdin sonna Rosenman reduction madri palladium barium sulfate catalytic poison potta aldehyde oda nindalum. அதே மாதிரி வென் யூ டேக் சயனைடு ஸ்டீஃபன் ரிடக்ஷன் எடுத்துட்டோம்னா, சயனைடு எடுத்துட்டோம்னா SNCl2 bar H2 metal acid SNCl2 bar HCl போட்டோன்னா லிமிட்டட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜனில் அதுவும் ஆல்டிஹைட் ஸ்டேஜோடையே அது நின்றுடும். அதுக்கப்புறமா நம்ம ஃபெடரல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸில் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் இது போட்டால் இஃப் யூ டேக் ஆல்டிஹைடு வென் யூ டூ ரிடக்ஷன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தட் இஸ் வென்எவர் யூ ஹாவ் அ டபுள் பாண்ட், யூ ஹாவ் அ டபுள் பாண்ட், சே ஃபார் ஆர் சி டபுள் பாண்ட் ஓ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, வென்எவர் யூ ஹாவ் த டபுள் பாண்ட், ஸோ திஸ் வில் பி த பாயிண்ட் ஆஃப் அட்டாக் ஆஃப் எனி ரியேஜென்ட். ஸோ திஸ் ரீஜன் வில் பி த பாயிண்ட் ஆஃப் அட்டாக் ஆஃப் எனி ரியேஜென்ட், பிகாஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஆட்டம்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மேக்ஸிமம் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் தான் உடையும். ஸோ என்ன ஆகும், ஒரு பை பாண்ட் உடஞ்சி நம்ம ரிடக்ஷன் தானே பண்ணுறோம். வென் யூ ஆட் H2, வென் யூ ஆட் H2, இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகும், இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகும். இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தட். ஸோ வென் இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும், ஆர் இங்கே ஏற்கனவே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகிருக்கு. ஸோ யூ லவ் RCH2 இந்த பாண்டு உடஞ்சி போச்சு, அதனால இங்கே ஓ இருக்கும், OH இங்கே வந்துடும். தட் இஸ் ஹவ் யூ கெட் இட். ஸோ மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எதை எடுத்துட்டேன்னாலும் யூ ஷுட் ரிமெம்பர் வென்எவர் யூ டூ த ரிடக்ஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் சயனைடு, இஃப் யூ டேக் சயனைடு வென் யூ டூ ரிடக்ஷன், வென் யூ டூ ரிடக்ஷன் ஒரு பை பாண்ட் உடஞ்சி இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகும், இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் உனக்கு, RCH டபுள் பாண்ட் NH ஃபார்ம் ஆகும்.
திருப்பி ஃபர்தராக இதில் வந்து வென் யூ ஆட் ஹைட்ரோஜன், மறுபடியும் அடுத்த பை பாண்ட் உடையும், இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகும், இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகும். இப்போ என்ன கிடைக்கும் உனக்கு? ஆர்சிஹெச் டூ என்ஹெச் டூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வென்எவர் யூ ஹாவ் அ டபுள் பாண்ட் ஆர் மல்டிபிள் பாண்ட்ஸ், ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அது அதே மாதிரி. இப்போ வென் யூ டூ ஹைட்ராலிசிஸ், ஹைட்ராலிசிஸ் அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டி ட்ரிபிள் பாண்ட் என்ன இருந்ததுன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ரிவிஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ வென் யூ டூ ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எ மல்டிபிள் பாண்ட் என்ன ஆகும்? ஒரு பை பாண்டு உடையும், இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ்ஸு, ஏன்னா கார்பன் இஸ் ப்ளஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் அதனால இதுக்கு ப்ளஸ்ஸு, நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் அதனால இதுக்கு மைனஸ்ஸு. தெர்ஃபோர் அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் போட்டோம்னா இந்த இடத்துல என்ன வந்து என்ன ஆகும்? இந்த மைனஸ் ப்ளஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். ஸோ வாட் யூ வில் கெட்? யூ வில் கெட் ஆர் இ டபுள் பாண்ட் என்ஹெச், இங்கே ஓஹெச் வந்துடும் உனக்கு, சரியா? ஸோ அப்போ அதே மாதிரி இஃப் யூ ஃபர்தர் கீப் ஆடிங் வாட்டர், ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அகெயின் யூ வில் ஹவ் ப்ளஸ், யூ வில் ஹவ் மைனஸ். ஸோ இங்கே திருப்பி அடுத்த பை பாண்ட் உடையும், இது வந்து மைனஸ் இது ப்ளஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ளஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். ஸோ யூ வில் ஹவ் ஆர் இ, இங்கே ஒரு ஓஹெச், இங்கே ஒரு ஓஹெச் வந்துடும், இந்த இடத்துல என்ஹெச் டூ வந்துடும். ஓகே, ஃபர்தராக திருப்பி இஃப் யூ வாண்ட் டு பிரேக் திஸ் பாண்ட் சிஓ என்ஹெச் பாண்ட்ஸ், இப்போ இதோடு நிறுந்தது அப்படின்னு சொன்னால் பிசினல் ஜெம் டயால் இருந்ததுன்னா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன் நான், வாட்டர் மாலிக்குல் எலிமினேட் ஆகிடும். ஜெம் டயால் இருந்ததுன்னா வாட்டர் மாலிக்குல் எலிமினேட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? ஆர்சிஓ என்ஹெச் டூ உனக்கு இந்த மாதிரி வரலாம், அமைடு வந்துடும், ஆசிட் அமைடு உனக்கு வரும். அப்படி இல்லைன்னா இதை ஃபர்தராக வென் யூ டூ தி ஹைட்ராலிசிஸ் ஹெச்ஓஹெச் போட்டேன்னு சொன்னேன்னா, ஸோ திஸ் வில் பி ப்ளஸ், திஸ் வில் பி மைனஸ், அகைன் திஸ் வில் பி ப்ளஸ், திஸ் வில் பி திஸ் வில் பி ப்ளஸ் அண்ட் திஸ் வில் பி மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ் வந்து இதில் அட்டாச் ஆகும், இந்த மைனஸ் வந்து இதில் அட்டாச் ஆகும். அப்போ என்ன ஆகும்? ஆர் இ ஓஹெச் அண்ட் ஓஹெச் அண்ட் ஓஹெச், மூணு ஓஹெச் வந்துடும், அமோனியா உனக்கு வெளில வந்துடும். ஸோ இது வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான், சரியா? இது ரூல் கிடையாது, இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது உனக்கு ப்ளஸ் அமோனியா வெளில வந்துடும் உனக்கு. இதில் வந்து என்ன ஆகும்? வாட்டர் மாலிக்குல் இப்படி எலிமினேட் ஆகிடும், ஜெம் டயால் இருந்ததுன்னு சொன்னால் வாட்டர் மாலிக்குல் எலிமினேட் ஆகிடும். வென் வாட்டர் மாலிக்குல் கெட்ஸ் எலிமினேட்டட், வாட் வில் வாட் வில் யூ கெட்? அங்கே வந்து ஆர் சி டபுள் பாண்ட் ஓ வந்துடும், இங்கே ஓஹெச் வந்துடும். ஸோ சயனைடு ஆன் ஹைட்ராலிசிஸ் வில் கிவ் யூ அ கார்பாக்சிலிக் ஆசிட். இது சும்மா நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்குறேன், நீ இதை டைரெக்டாகவே நீ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். எனி சயனைடு காம்பவுண்ட் இஃப் யூ டேக், இவன் யூ டூ ஹைட்ராலிசிஸ் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஹீட்டிங்கோட பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஃபைனல் ப்ராடக்ட் வந்து யூ வில் கெட் அ கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கன்வர்ஷன் ப்ராப்ளம்க்கெலாம் வந்து உனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யூ டேக் எனி சயனைட், ஸோ பேசிக்கலி எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஹவு டு யூ அப்ரோச் அ ரியாக்ஷன், ஆர்கானிக் ஸ்கீமாவை தான் நீ இங்கே அப்ளை, எல்லா ரியாக்ஷனுக்கும் அப்ளை பண்ணணும். ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ், அதை அட்டாச் பண்ணணும். தேவைப்பட்டால் கார்போகட்டையான ஸ்டெபிலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் லீவிங் குரூப்பை வெளியில் எடுக்கணும், ப்ராடக்ட் உனக்கு வந்துடும். ஸோ இது ஒரு ஒரு தடவையும் நீ சொல்லிட்டு சொல்லிட்டு நீ எல்லா ரியாக்ஷனையும் அப்ரோச் பண்ணேன்னு சொன்னால், மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து உன்னால் ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கன்வர்ஷன் ப்ராப்ளத்துக்கு யூ ஷுட் ரிமெம்பர் தி ரியாக்ஷன். ஸோ ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட்டுக்கு ஆர்கானிக் ஸ்கீமாக வச்சுட்டு நீ சொல்லிடலாம், பட் கன்வர்ஷன் ப்ராப்ளமுக்கு வந்து யூ ஷுட் ரிமெம்பர் தி ஈக்குவேஷன். ரிமெம்பர் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ரைட்டிங் தோஸ் ஈக்குவேஷன்ஸ், எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா தான் உனக்கு இது ஞாபகத்துக்கு வரும். ஸோ ரிடக்ஷனில் வந்து வென் யூ டூ ரிடக்ஷன் ஆஃப் அல்டிஹைட், யூ டூ ரிடக்ஷன் ஆஃப் அல்டிஹைட், யூ கெட் ஆல்கஹால். ஸோ ஆல்டிஹைட் எடுத்து ரிடக்ஷன் பண்ணேன்னு சொன்னால் ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ யூ டேக் ஃபார்மால்டிஹைட், யூ கெட் மீத்தனால், அசிட்டால்டிஹைட் ஈத்தனால் வரும். ஸோ இப்போ டேக் கீட்டோ எடுத்துட்டேன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஆகும்? இந்த பைபாண்டு உடையும், உடஞ்சி இங்கே ஹெச்ஏ ஆட் ஆகும், இங்கே ஹெச்ஏ. ஸோ யூ வில் கெட் செகண்டரி ஆல்கஹால். அதே மாதிரி சப்போஸ் இஃப் யூ டேக் அசிட்டோன், யூ கெட் டூ ப்ரோபனால். அசிட்டோன் ஆன் ரிடக்ஷன் வில் கிவ் யூ டூ ப்ரோபனால். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹவ் டு ரிமெம்பர். சிமிலர்லி இஃப் யூ டேக் எனி கீட்டோன், கீட்டோன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, கீட்டோன் அண்ட் எஸ்டர் ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோ, கார்பனால் குரூப்பை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஹோல் அக்காக்கா சாப்டர்லேயே வந்து வில் பி ஸ்டடிங் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பனால் குரூப். ஸோ யூ டேக் ஈத்தைல் ஃபோர் ஆக்ஸோ பென்டனோயேட், ஏன்னா கார்பாக்சிலிக் குரூப்புக்கு தான் ப்ரையாரிட்டின்றதுனால திஸ் வில் பி இந்த காம்பவுண்டு தான் பேரண்ட் காம்பவுண்டாக வரும். இதை நம்ம ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி டபுள் பாண்டில் உடஞ்சி இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகிடும், யூ வில் கெட் சிஹெச் ஓஹெச் வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற சி டபுள் பாண்டு ஓ இருக்கு இல்லையா, இந்த சி டபுள் பாண்டு ஓலையும் பை பாண்டு உடஞ்சி கார்பனுக்கு ஒரு ஹெச், ஓக்கு ஒரு ஹெச் வந்துடும். ஸோ யூ வில் கெட் சிஹெச் டூ ஓஹெச் வந்துடும்.
ரெண்டுமே வந்து உனக்கு ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்ணுன்னா யூ வில் கெட் திஸ் ப்ராடக்ட். This is a strong reducing agent. Lithium aluminum hydride is a strong reducing agent. If you take sodium borohydride, it is a mild reducing agent. So mild reducing agent potana adu keto group mattumda reduce pannum, ester group reduce pannadu. Idilanda yavachikanum ena idilanda marandu poidum. Reduction nu paathutu generally nam and rule apply pannitom sonna adu thappaidum. Adu strong reducing agent potta endha carbonyl group a irundalum adula pi bond odanji ரெண்டு பக்கமும் ஹெச் ஆட் ஆகிடும். மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டோம்னா டி டபுள் பாண்டு கீட்டோ குரூப் மட்டும்தான், அது மோர் ரியாக்டிவ் குரூப். நம்ம ரியாக்டிவிட்டி ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆல்டிஹைட்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் ஃபாலோடு பை கீட்டோன் ஃபாலோடு பை கார்பாக்சிலிக் ஆசிட். ரியாக்டிவிட்டி ஆர்டர் டுவர்ட்ஸ் எனி ரியாக்ஷன் அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் மைல்டான ரெடியூசிங் ஏஜென்ட் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா உனக்கு கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் இருக்குது. ஸோ கீட்டோன் வில் பி மோர் ரியாக்டிவ்ன்றதுனால அது மட்டும் தான் ரியாக்ட் ஆகி அதோடது மட்டும்தான் ரிடக்ஷன் இங்கே நடக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரல் லாஜிக் அண்ட் ஜென்ரல் க்ளூ அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு ரிமெம்பர் தி ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட் ஆஃப் தி ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் தி ரிடக்ஷன் யூஸிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அண்ட் சோடியம் போரோஹைட்ரைட். தென் இஃப் யூ டேக் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இதில் சம்டைம்ஸ் டபுள் பாண்ட்ஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடும்போது ஆல்டிஹைட் இருந்ததுன்னு சொன்னால் டபுள் பாண்ட்ஸ் வில் நாட் பி அட்டாக்ட், டபுள் பாண்ட்ஸ் வில் நாட் பி அட்டாக்ட். ஸோ இஃப் யூ டேக் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வித் சே பியூ டூ ஈன் ஆல் எடுக்கும்போது டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக ரிடக்ஷன்னா என்ன, டபுள் பாண்ட் உடஞ்சி இங்கேயும் ஒரு ஹெச் இங்கேயும் ஒரு ஹெச் ஆட் ஆகும். அது வந்து ஹைட்ரஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் பல்லாட்டியம் அட்லீஸ்ட் போடும்போது டபுள் பாண்டு உடையும். ஸோ எந்தெந்த ரெடியூசிங் ஏஜென்ட் எதை எதை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரஜன் பிளாட்டினம் பெல்லாடியம் போட்டோம்னா இது எல்லா டபுள் பாண்டையும் உடச்சிடும். இன்ஃபேக்ட் ஈவன் டி டபுள் பாண்டு ஓ கூட அது ரெடியூஸ் பண்ணிடும். வேற லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது கார்பனாயில் குரூப்பை மட்டும்தான் ரிடக்ஷன் பண்ணி ஆல்கஹாலாக கொண்டு வரும். Whereas if you take sodium borohydride, sodium borohydride la vandu this will reduce C double bond O and C double bond C rendithiyume idu reduce pannum, but product vandu different ah irukum. Major product nu paathna aldehyde reduce aayi vara alcohol the major product ah irukum, double bond reduce aagum but that will be the minor product. So indha mari irukkudiya differences mattum neenga note pannikkanum reduction reaction. பட் வென் யூ ஆட் ஹைட்ரஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் பிளாட்டினம் பெல்லாடியம் அண்ட் இன்க்ரீசிங் ப்ரெஷரில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே போயிடும், டபுள் பாண்டும் போயிடும் கார்பனாயில் குரூப்பும் போயிடும், ரெண்டுமே போயிட்டு ரெண்டுமே ரிடக்ஷன் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டேன்னா டபுள் பாண்டு அஃபெக்ட் ஆகாது, சோடியம் போரோ ஹைட்ரைடு போட்டேன்னா எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும், பட் யூ வில் ஹேவ் மேஜர் அண்ட் மைனர் ப்ராடக்ட். ஹைட்ரஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் பெல்லாடியம் கேட்டலிஸ்ட்டு போட்டிருந்தாலும் எல்லாமே. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு மட்டும்தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும், டபுள் பாண்டாக அது பேக் பண்ண. அதே மாதிரி அதர் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ப்ரோபாக்சைட் ஐசோபியூட் டைபால் ஹெச்னு நம்ம முன்னால் பார்த்தோம், ப்ரிப்பரேஷனில் வந்து டைபால் ஹெச்னு பார்த்தோம். இது வந்து ஐசோ ப்ரோபாக்சைடு, அது டெர்ஷரி பியூட்டாக்சைடு பார்த்தோம், டை ஐசோபியூட்டாக்சைடு அலுமினியம் ஹைட்ரைடுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இதில் இது வந்து அலுமினியம் ஐசோ ப்ரோபாக்சைடு. அலுமினியம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால தே வில் அக்செப்ட் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், விச் மீன்ஸ் தே வில் பி எ வெரி குட் ரியேஜன்ட். ஸோ இதில் வந்து வென் தி சப்ளை தி ஹைட்ரஜன், இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ யூ ஹாவ் இந்த பாண்டு உடையும் போது, இந்த பை பாண்டு உடையும் போது இங்கே ஒரு ஹெச் வந்துடும், இங்கே ஒரு ஹெச் வந்துடும். ஸோ யூ வில் ஹாவ் சிஹெச் ஓஹெச் செகண்டரி ஆல்கஹால் வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எம்பிவி ரியாக்ஷன், எம்பிவி ரிடக்ஷன், பீர்வின் பவுடர் ஆஃப் பெர்லி ரிடக்ஷன். ஸோ இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் க்வெஷ்சன்ஸில் ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட்ஸ், கன்வர்ஷன் ப்ராப்ளம்ஸ், நேமிங் ரியாக்ஷன்ஸ், டெஸ்ட் டு டிஸ்டிங்யூஷ். ஸோ இந்த நாலு டைப் ஆஃப் ரியாக்ஷனில் நேமிங் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். எம்சிக்யூஸ் கேட்டாங்கன்னா இந்த வாட்டி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் க்வெஷ்சன்ஸும் வரும்னு சொல்கிறான். அப்போ உனக்கு இது ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி டிஸ்கிரைப் ஆர் ரைட் சார்ட் நோட்ஸ் ஆன் மேர் வின் பவுண்டர் ஆஃப் வெர்லி ரியாக்ஷன் கேட்கலாம். அப்போ அந்த ரியேஜென்ட்டு உனக்கு ஞாபகம் இருக்கணும், அது என்ன காம்பவுண்ட், என்ன ரியேஜென்ட், என்ன ப்ராடக்ட்ன்றது ஞாபகம் இருந்தால் தான் யூ ஹவ் டு கீப் ரைட்டிங் எவ்ரிடே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ அது வந்து அடுத்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பினகால் ஃபார்மேஷன். பினகால் ஃபார்மேஷன் இது என்சிஆர்டியில் அவ்வளோவா கொடுக்கல, மோஸ்ட்லி என்ட்ரன்ஸுக்கு தான் இது வந்து நிறைய இந்த டாபிக் க்வெஸ்சன் வரும். ஸோ திஸ் இஸ் அ பயோமாலிகுலர் ரியாக்ஷன், எஸ்என் டூ மாதிரி பயோமாலிகுலர் ரியாக்ஷன். ஸோ இஃப் யூ டேக் டூ கீட்டோன்ஸ் எடுத்து வென் யூ டூ த ரிடக்ஷன், தட் இஸ் மெக்னீஷியம் அமால்கம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். இப்போ ரோசன்மன் ரிடக்ஷன்னா என்ன, ஹைட்ரஜன் பிளாட்டினம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பலாடியம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் BaSO4. ஸ்டீஃபன் ரிடக்ஷன்னா என்ன, SnCl2HCl. பெடல் கிராஸ் ஆல்கலேஷன்னா என்ன, ஆல்கில் ஹாலைட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அனஹைட்ரஸ் AlCl3. ஸோ இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து யூ ஷுட் ரிமெம்பர் தி ரியேஜென்ட், அதான் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கும். அடிக்கடி அதை ஒன்று சொல்லி சொல்லி பார்த்துக்கணும், இல்லை எழுதி எழுதி பார்க்கணும், பார்த்தீங்கன்னா தான் அது ஞாபகத்துக்கு இருக்கும். ஸோ இஃப் யூ டேக் இஃப் யூ டூ திஸ் பினகால் ஃபார்மேஷன், ஸோ மெக்னீஷியம் அமால்கம், இதெல்லாம் சில யூனிக்கான ரியேஜென்ட்ஸு, யூனிக்கான ரியேஜென்ட்ஸ்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வேற நம்ம இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் சோடியம் போரோ ஹைட்ரைட்லாம் இது கொஞ்சம் காமனான ரியேஜென்ட்ஸு. ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்காக எது ரியாக்ட் பண்ணுறதுன்றத அது ஞாபகம் வச்சுக்கணும். நேமிங் ரியாக்ஷன் மாதிரி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய யூனிக் ரியேஜென்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மெக்னீஷியம் அமால்கம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் ரிடக்ஷன் பண்ணும்போது யூ வில் ஹாவ் ரெண்டு ஓகச்சிங்க, டபுள் பாண்டை உடஞ்சி ரெண்டு ஓகச்சிங்க, இங்கே ஒரு ஓகச்சி வந்துடும், இங்கே ஒரு ஓகச்சி வந்துடும். ஸோ இதில் இதில் ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி என்ன, பியூட்டி என்ன அப்படின்னா, இதில் செகண்டரி ஆல்கஹால் நம்மளுக்கு இங்கே வரணும், ரெண்டுத்துலேயுமே செகண்டரி ஆல்கஹால் நம்மளுக்கு வரணும். ஸோ செகண்டரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் நம்மளுக்கு வரணும், பட் இந்த இடத்துல வந்து பினகால் ஃபார்மேஷன் அப்படின்றது வரும். ஸோ பினகால் இஸ் அ விசினல் டயால், விசினல் டயால் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். இதோட மெக்கானிசம் உங்களுக்கு தேவையில்லை, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து இஃப் யூ ஆர் டூயிங் அட் த டைம் ஐ வில் ட்ரை டு டீச் யூ. இங்கே இந்த போப் ஆஃப்ஸ் ரூல் அப்படின்லாம் வரும், ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ வாட் யூ ஹேவ் டு நோ இஸ் பினகால் ஃபார்மேஷனில் வந்து வென் யூ சி மெக்னீஷியம் அமால்கம், ஸோ மெக்னீஷியம் அமால்கம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல செகண்டரி ஆக்சுவலாக பார்த்தோன்னா இங்கே டெர்ஷரி ஆல்கஹால் மாதிரி ஃபார்ம் ஆகும், பட் இட் இஸ் பேசிக்கலி விசினல் டயால் இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த விசினல் டயால் வந்ததுன்னா என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகிறதுக்கு இங்கே பாசிபிலிட்டி இருக்குது, பட் திஸ் இஸ் அ ஸ்டேபிள் காம்பவுண்ட், தேர்ஃபோர் பினகால் வில் பி ஃபார்ம். ஸோ வாட் இஸ் அ பினகால், அ பினகால் இஸ் அ கண்டென்சேஷன் ப்ராடக்ட் ஆஃப் கீட்டோன் ஃபார்ம்டு பை த ரிடக்ஷன் ரியாக்ஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அமால்கம். இது மெக்னீஷியம் அமால்கம் பார்த்தேன்னு சொன்னால் பினகால் அங்கே ஃபார்ம் ஆகும், பினகலோன் அதுவும் ஃபார்ம் ஆகும், கீட்டோனும் ஃபார்ம் ஆகும் சி டபுள் பாண்ட். ஏன்னா இதில் வாட்டர் மாலிக்குள் எலிமினேட் ஆகிடுதுன்னு சொன்னால் யூ வில் கெட் அ கீட்டோன் ஏஸ் அனதர் ப்ராடக்ட். ஸோ பினகோல் பினகலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட், இந்த கீட்டோ இனால்டாட்டாமரிசம் மாதிரி அது. இதெல்லாம் என்ட்ரன்ஸ்க்காக மட்டும்தான், யூ டோன்ட் ஹாவ் டு ரியலி பாதர் யுவர் செல்ஃப் வித் திஸ் ரியாக்ஷன், ஜஸ்ட் தெரிஞ்சுட்டா போகிறோம். அடுத்த ரிடக்ஷன் வந்து கிளெமென்சன் ரிடக்ஷன். கிளெமென்சன் ரிடக்ஷன் என்னது, zinc amalgam in the presence of hydrochloric acids. Okay, so you have Rosenman reduction, Stefan reduction, okay, Meerwin-Ponderoff reduction, and then now you have Clemmensen reduction. So Clemmensen reduction, so identify the reaction by looking at the reagent. So the main point mattum na inga highlight panni kuduthirukken, adha nee nyavam vechikkanum. Aldehydes are ketones, so they are sensitive to alkali, adanal dhaan vandu we take the amalgam. அமால்கம் எடுத்து HCl போட்டு போடுறோம். ஸோ இஃப் யூ டேக் ஆல்டிஹைட் வென் யூ டூ த ரிடக்ஷன், இது ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன வரணும், ரிடக்ஷன் பண்ணால் சி டபுள் பாண்டுவோ செகண்டரி ஆல்கஹால் நம்மளுக்கு வரணும். பட் இந்த இடத்துல வந்து அமால்கம் போடுறதுனால நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே இங்கே பார்த்தோம் இல்லையா, மெக்னீஷியம் அமால்கம் போட்டால் ஓஹெச் வந்து இங்கே ஆட் ஆகுது. பட் இந்த இடத்துல ஜிங்க் அமால்கம் போட்டோம்னா, ஜிங்க் அமால்கம் போட்டோம்னா வாட்டர் மாலிக்குள் எலிமினேட் ஆகிடும், பிகாஸ் this is a different type of reaction. இந்த மெக்கானிசம் உங்களுக்கு தேவையில்லை, பட் ஜஸ்ட் நோ தட் கிளெமென்சன் ரிடக்ஷனில் உனக்கு ஆல்கஹால் வராது, ஆல்கேன் வில் பி தி ப்ராடக்ட், தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர், ஆல்கேன் வில் பி த ப்ராடக்ட். ஸோ கிளெமென்சன் ரிடக்ஷனில் வந்து ஆல்கேன் இஸ் த ப்ராடக்ட். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். எல்லா ரிடக்ஷன்லேயும் வந்து நம்மளுக்கு ரிடக்ஷன் என்ன சொன்னேன், அக்காக்கா சாப்டரில் வந்து ரிடக்ஷன் வந்து இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் ஐதர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஸோ ரிமெம்பர் தட் டெஃபினேஷன். ஸோ சில எந்த ரியாக்ஷனில் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, இது வரைக்கும் நம்ம பார்த்த ரியாக்ஷன் எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் ஆட் ஆகுது,
இந்த ரியாக்ஷனில் மட்டும் பார்த்தேன்னா ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது, அட் த சேம் டைம் ஹைட்ரஜனும் ஆட் ஆகுது. ஸோ ரெண்டுமே நடக்கிறதுனால திஸ் இஸ் அனதர் டைப் ஆஃப் ரிடக்ஷன் யூசிங் திஸ். ஸோ ஜிங்க் அமால்கம் பார்த்தோம்னா யூ கெட் ஆல்கேன் வில் பி தி ப்ராடக்ட். ஸோ இஃப் யூ டேக் ஆல்டிஹைட் யூ கெட் அதுக்கும் ஆல்கேன் தான் வரும். கீட்டோன் எடுத்துட்டேனாலும் ஆல்கேன் தான் வரும். அரோமேட்டிக் அலிஃபேட்டிக் எடுத்தாலும் அதே தான் வரும். அரோமேட்டிக் எடுத்தாலும் அதே தான் வரும். ஸோ இப்போ இதெல்லாம் வரும்போது உனக்கு கன்வர்ஷன் ப்ராப்ளம், நீயே இதெல்லாம் பார்க்கும்போது நீயே வந்து ஒரு கன்வர்ஷன் ப்ராப்ளமை டெவலப் பண்ணலாம். த பெஸ்ட் வே டு ரிமெம்பர் தி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் இஸ் டு டெவலப் யுவர் ஓன் கொஸ்டின்ஸ், டு டெவலப் யுவர் ஓன் கொஸ்டின். ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். ஸோ கிளெமென்சன் ரிடக்ஷன் வந்து ஜிங்க் அமால்கம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் போடும்போது யூ வில் கெட் திஸ் த ப்ராடக்ட். அடுத்தது வந்து முக்கியமானது, இஃப் யூ வாண்ட் டு ஆட் வாட்டர் மாலிக்குல் ஓஹெச்சை வந்து எங்கே ஆட் பண்ணணும், எங்கே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டுருக்கோம். வோல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன் வந்து வென் தோஸ் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் விச் ஆர் சென்சிட்டிவ் டு ஆசிட்ஸ், அந்த ஆல்டிஹைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வோல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன் நம்ம பண்ணுவோம். அதாவது கிளெமென்சன் ரிடக்ஷன் எப்போ பண்ணுவோம்னா வி ஷுட் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் விச் ஆர் சென்சிட்டிவ் டு ஆல்கலி. ஏன்னா இப்போ இந்த ஆல்கலி அந்த ஆசிட் போடும்போது நம்ம பின்னால் ஒரு முக்கியமான ரியாக்ஷன் பார்க்க போகிறோம், ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்லாம் பார்க்க போகிறோம். ஆனிசரோ ரியாக்ஷன், ஆல்டால் கண்டென்சேஷன் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன் அது. ஸோ ஆல்டிஹைட்ஸ் எல்லாம் வந்து தே வில் கம்பைன், தே வில் கண்டென்ஸ் அமாங் தெம்செல்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கலி அண்ட் ஆசிட். ஸோ கிளெமென்சன் ரிடக்ஷன் வில் பி ஃபார் ஒன்லி தோஸ் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் விச் ஆர் சென்சிட்டிவ் டு ஆல்கலி. அதெல்லாம் அந்த ஆல்டிஹைட்ஸ் தான் கிளெமென்சன் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணும். அதே மாதிரி தன் சம் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு ஆசிட்ஸ். என்னென்னா உங்களுக்கு முதல்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லும்போது நியூக்ளியோஃபிலிக் அடிஷனில் நான் என்ன சொன்னேன், ஆசிடை கேட்டலிஸ்ட்டாக போடும்போது நம்மளுக்கு அந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கார்பனாயில் குரூப்பில் இருக்கிற ஓவில் வந்து அந்த ஆசிடில் இருக்கிற ஹெச் ப்ளஸ் ஆட் ஆகிறதுனால கார்பனுக்கு வந்து டிஸ்டிங்க்டாக பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அதனால் ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் ஜஸ்ட் ஃபர்காட்டன், ரிமெம்பர் திஸ். ஸோ வென் யூ ஹாவ் அ கார்பனாயில் குரூப் லைக் திஸ் அதில் வந்து இது ஆஸ் யூஷுவல் இது மைனஸ் இது ப்ளஸ் வந்துடும், கண்ணை மூடிட்டு நீ இது இப்படி எழுதிடலாம். இதில் வந்து வென் யூ ஆட் அன் ஆசிட், வென் யூ ஆட் அன் ஆசிட், ஆசிட் வில் கோ அண்ட் பைண்ட் டு திஸ். அப்போ என்ன ஆகும், உனக்கு யூ வில் ஹாவ் சி ஓஹெச் இங்கே வந்துடும் உனக்கு. அப்போ என்ன ஆகிடும், ஆக்சிஜனுக்கு வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெச் ப்ளஸ் வந்துடுறது. ஸோ கார்பன் வில் ஹாவ் அ டிஸ்டிங்க்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ திஸ் வில் பி அ வெரி குட் பாயிண்ட் ஆஃப் அட்டாக் ஃபார் தி நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட், In the presence of acid, nucleophilic attack will be a very good, நல்லா நடக்கும் அந்த ரியேஜெண்ட் when acid has access to catalyst. But there are certain aldehydes which are sensitive to acids. So those aldehydes and ketones which are sensitive to acid, அதை ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸோ நார்மலாக நான் என்ன சொன்னேன், சி டபுள் பாண்ட் ஒரு ரிடக்ஷன் பண்ணோன்னா இந்த பை பாண்டை உடஞ்சி இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் வந்துடும். ஸோ யூல் கெட்ட செகண்டரி ஆல்கஹால் வரும்னு சொல்லிடுறேன். பட் யூ ஷுட் நோ, நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது என்ன, ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். எல்லா ரியேஜென்ட்டும் ஆல்தோ எல்லாமே ரிடியூசிங் ஏஜென்ட்டாக இருந்தாலும் ஒரே ப்ராடக்டை கொடுக்காது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டால் டபுள் பாண்ட் அட்டாக் பண்ணாது, சோடியம் போரோ ஹைட்ரைடு போட்டால் டபுள் பாண்டையும் அட்டாக் பண்ணும், கார்பனல் குரூப்பையும் அட்டாக் பண்ணும், மேஜர் மைனர் ப்ராடக்ட் வரும். டை ஐசோப்ரோபைல் ஆக்சைடு போட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஃபார் ஈச் டைப் ஆஃப் ரியாக்ஷன், மெக்னீஷியம் அமால்கம் போட்டால் பினகால் ஃபார்ம் ஆகும், கிளெமென்சன் ரிடக்ஷனில் ஆல்கேன் ஃபார்ம் ஆகும், வோல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷனில் வந்து ஹைட்ராசீன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அன் ஆல்கலி, ஹைட்ராசீன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அன் ஆல்கலி போடும்போது யூ வில் கெட் ஆல்கேன் வில் பி தி ப்ராடக்ட். அகெயின் யூ வில் கெட் ஆல்கேன் வில் பி தி ப்ராடக்ட். ஸோ மேலே வந்து ஜிங்க் அமால்கம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிடில் ஆல்கேன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன மாதிரி வோல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன்லேயே வந்து யூ வில் ஹாவ் ஆல்கேன் ஆஸ் தி ப்ராடக்ட். ஸோ யூ டேக், முன்னால் நம்ம அந்த என்ஹெச் டு ஜெட் சொல்லு சார், இந்த கிளாஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுமா சார்? ம், பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே, ஸோ என்ஹெச் டு ஜெட், என்ஹெச் டு ஜெட்னு ஒரு அஞ்சு ரியாக்ஷன் பார்த்தோம். ஸோ அதில் வந்து வாட்டர் மாலிக்குல் எலிமினேட், தட் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வித் த ரிமூவல் ஆஃப் வாட்டர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே ரியாக்ஷன் தான் இங்கே. ஸோ இந்த இடத்துல என்ஹெச் டூ, இங்கே ஜெட்டுக்கு பதிலாக இங்கே என்ஹெச் டூ இருக்கு. ஸோ அது வந்து இங்கே அப்படியே ஆட் ஆகிடும். இஃப் யூ ரிமெம்பர் திஸ் ரியாக்ஷன், ஐ வில் ஷோ யூ ஹியர் திஸ் ரியாக்ஷன். ஸோ ஹைட்ராசீன், ஹைட்ராசீன் இங்கே ஹைட்ராக்சிலமீன் பார்த்தோம் இல்லையா, இங்கே ஹைட்ராசீன் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் திஸ் ரியாக்ஷன் தட் வி ஸ்டடிட், ஸோ இந்த ஜட் ஈக்குவல் டு என்ஹெச் டூ பார்த்தோம்னா இங்கே ஹைட்ராசீன் வரும். அதில் ஆல்டிஹைடு போட்டோம்னா
water molecule nucleophilic addition followed by removal of water molecule potna you get this hydrazone varadhile adhe reaction da inga namba paakrom so when you see this when you look at this reaction hydrazine in the presence of alkali potna then again water molecule remove aayidum remove aayi indathla nh2 vandru nh2 vandu inga add aayidum nnh2 add aayidum then alkali in the presence of glycol second step in the reaction randav step in the reaction la potna you get alkane with the liberation of nitrogen na yerkanave solirukkale nitrogen irukkukodiya compounds vandu nama generally endha reaction pannalum adu or stable product vella kondu vandrom it can be nitrogen it can be ammonia it can be ammonium chloride etc so adu romba thermodynamically stable element and thermodynamically stable compounds form aagradunala into vandu unakku idhula velila vandrom unakku so idha nee idhella sila basic tips ni yavachikkanum na class la solumbodhu notebook la nee edhi vechintena ரியாக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணும் ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணும்போது நீ அதை சொல்லிட்டு சொல்லிட்டு பண்ணணும் ஓகே NH2 இருக்கா நைட்ரஜன் இருக்கா அதில் நம்ம ரியாக்ஷன் பண்ணால் ஒன்று அமோனியா வெளில வரணும் இல்லை N2 வெளில வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணணும் முதல்ல தப்பாக எழுதுவேன் அப்புறம் ரெண்டு மூணு தடவை பார்த்து அதை கரெக்ட் பண்ணி எழுதிட்டேன்னா உனக்கு அது மனப்பாடமாயிடும் ஸோ யூ ஹவ் டு கீப் ப்ராக்டிஸ் ரைட்டிங் ஆல் தீஸ் ரியாக்ஷன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் தென் யூ பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் த பெஸ்ட் வே டு பி ஸ்ட்ராங் இன் கெமிஸ்ட்ரி இஸ் டு கீப் ப்ராக்டிஸிங் எவ்ரிடே யூ ஹவ் டு அந்தந்த சொல்லிக் கொடுக்குற ரியாக்ஷன்ஸையாக ஒரு தடவையாவது பார்த்தாவது எழுதுறோம் பார்க்காம எழுதுனேன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் பார்த்தாவது எழுதுனேன்னா தான் அந்த ரியாக்ஷன் உனக்கு ஞாபகம் இருக்கும் ஓகே அண்ட் யூ கேன் வாட்ச் மை வீடியோஸ் அண்ட் டேக் நோட்ஸ் சைமல்டேனியஸ்லி 2-3 times பண்ணேன்னா உனக்கு அது ஈஸியாக மனப்பாடம் ஸோ வுல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷனில் ரியேஜென்ட் என்ன ஹைட்ராசின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் ஆல்கலி ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் இந்த அண்ட் ஹீட்டிங் பண்ணால் யூ கெட் ஆல்கேன் எஸ் த ப்ராடக்ட் ஸோ யூ டேக் ஆல்டிஹைட் you get the corresponding so idla carbon number koraila you get an alkene ketone eduthundenala you get again alkane so acetone eduthundena propane varum benzophenone eduthundena you get ethyl benzene varum so all these things are you are very easy to remember so wolf kishner reduction so rosenman reduction stefan reduction ethard reaction Irwin Pontoroff reduction, Dibal H reduction, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ கடைசியாக பார்த்தது Clemmensen reduction and இப்போ வுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன் வுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன் ஸோ இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன்னா உனக்கு ரியாக்ஷன்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும் இதை எழுதும் தென் HI in the presence of red phosphorus HI in the presence of red phosphorus very important reaction very important reaction ஸோ இப்போ இதில் நார்மலாக நான் சொன்ன மாதிரி டபுள் பாண்ட் ரியாக்டன்ட்ல பிளஸ் மைனஸ் ரியேஜென்ட்ல பிளஸ் மைனஸ் அப்படின்னு போட்டேன்னா இதுல என்ன வரும் இதை ஹவு டு யூ ஐடென்டிஃபை திஸ் ரியாக்ஷன் இது என்னவா ஆக்ட் பண்ணும் இது வந்து HI இந்த பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் போட்டால் அது என்னவா ஆக்ட் பண்ணும் ஸோ இதை நீ வந்து ஞாபகம் வச்சுட்டேனா தான் உனக்கு இதை ரெடிக் பண்ண முடியும் இதை நீ நார்மலாக பார்த்தேன்னா நீ நார்மலாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி எழுதுனேன்னு வச்சுக்கோ நீ படித்து உனக்கு மறந்து போயோ இல்லை கன்ஃபியூஸ் ஆகியோ நீ எழுதுனா எப்படி எழுதுவேன் EH3 EOO ஹெச்னு இப்படி எழுதிடுவோம் நார்மலாக கார்பனைல் குரூப் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு மைனஸ் போட்டுடுவோம் இதுக்கு ப்ளஸ் போட்டுடுவோம் ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ் HI இருக்குது இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் அப்போ என்ன பண்ணுவோம் இதை இதுக்கு அட்டாச் பண்ணிவிடுவோம் இதை இதுக்கு அட்டாச் பண்ணிவிடுவோம் இப்போ உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் இப்போ நார்மல் ப்ராடக்ட் நீ எப்படி வாட் இஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் TH3 இங்கே ஓவில் வந்து இந்த HI ஆட் ஆகிடும் இங்கே HI வந்துடும் இங்கே I வந்துடும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம பட் இந்த மாதிரி ப்ராடக்ட் இங்கே வராது தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ரிமம்பர் ஏன்னா வெறும் HI இருந்ததுன்னு சொன்னால் இது நியூக்ளோஃபிலிக் அடிஷன் மாதிரி வந்துடும் வெறும் HI இருந்ததுன்னா நியூக்ளோஃபிலிக் அடிஷன் மாதிரி வந்துடும் ஆனால் HI இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் போடும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட் பாஸ்பரஸ் கூட போடும்போது அதோட இட் வில் பிஹேவ் இன் அ டிஃப்ரெண்ட் வே ஸோ முதல்ல ரியேஜென்ட் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும் HI-யும் P4-உம் ரியாக்ட் ஆகும் ரியாக்ட் ஆகி ஃபார்ம் ஆகிற காமௌண்ட் மெக்கானிசம் உங்களுக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லை ஜஸ்ட் இஃப் யூ நோ தி ப்ராடக்ட் தட் இஸ் HI போட்டேன்னா கரஸ்பாண்டிங் அல்கேன் உனக்கு கிடைக்கும் I2 வெளில வந்துடும் ரிமெம்பர் நைட்ரஜன் மாதிரி அயோடினும் வந்து இட் இஸ் எ வெரி குட் லீவிங் குரூப் நம்ம ஆஹா சாப்டர்லேயே அதை பார்த்துருக்கோம் ஆஹா சாப்டர்லேயே பார்த்துருக்கோம் ஸோ எந்த காம்பவுண்ட் அயோடின் இருக்கிற காம்பவுண்டு அது அயோடேட்டாக இருந்தாலும் சரி அயோடைடாக இருந்தாலும் சரி KI HI KIO3, HIO3, HIO4, HIO6 அந்த மாதிரி எந்த காம்பவுண்ட் எடுத்திருந்தோம்னாலும் உனக்கு அயோடின் வந்து
வெளியில் வந்துடும் பிகாஸ் இட்ஸ் அ வெரி குட் பல்கி குரூப் ஸ்டேபிள் குரூப் ஈஸியாக இது வெளியில் வந்துடும் ஸோ ஹெச்ஐ இந்த பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் போட்டனாலும் யூ கெட் ஆல்கேன் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஆல்கேன் ஃபார்ம் ஆகுது உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன்லையும் ஆல்கேன் ஃபார்ம் ஆகுது அப்புறம் இந்த கிளெமன்சன் ரிடக்ஷன்லையும் ஆல்கேன் ஃபார்ம் ஆகுது பட் மெக்னீஷியம் அமால்கம் போட்டால் இன்னகால் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது ஜிங்க் அமால்கம் போட்டால் ஆல்கேன் ஃபார்ம் ஆகுது ஹைட்ராசின் ஆல்கலைன் ஹைட்ராசின் போட்டேன்னா யூ கெட் ஆல்கேன் ஹெச்ஐ பாஸ்பரஸ் போட்டனா யூ கெட் ஆல்கேன் ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி ரியாக்ஷன் ஸோ இந்த ரியாக்ஷன் மட்டும் நோட்டில் எழுதிக்கோ இப்போ ஹெச்ஐ இந்த பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் இதை மட்டும் எழுதிக்கோ இதை சைடில் எழுதிக்கோ இது மட்டும் உனக்கு ஒர்க் ஆகாது இது அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஸோ ஓகே ஸோ இது எதுக்காக சொன்னேன்னா திஸ் இஸ் அர் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் பிகாஸ் நார்மலாக சொன்ன மாதிரி நார்மலாக இது இந்த மாதிரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வர மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆனால் இங்கே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்காது திஸ் இஸ் பேசிக்கலி எ ரிடியூசிங் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இருக்கு ஸோ ஹவு டு யூ ஐடென்டிஃபை தட் இஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஐ மைனஸ் வில் பிகம் ஐ டூ ஸோ தேர் இஸ் அ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் தேர் ஃபோர் திஸ் வில் பிஹேவ் லைக் அ ரெடியூசிங் ஏஜென்ட் ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட் முக்காவாசி ரியேஜென்ட்டை நீ பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் சில ரியேஜென்ட்டை வந்து அந்த ரியேஜென்ட் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சென்ஸ் இப்போ இதை பார்த்த உடனே உனக்கு இது ரெடியூசிங் ஏஜென்ட்டுன்னு தோணாது நார்மலாக ஏன்னா நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் சோடியம் போரோ ஹைட்ரைட் ஹைட்ரஜன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் பெலாடியம் கேட்டலிஸ்ட் இந்த மாதிரி நம்ம சில பேசிக் ரியேஜென்ட்ஸ் தான் பார்க்குறோம் ஸோ நீ அந்த லிஸ்ட்டு நீ எழுதி வச்சுட்டேன்னா அதுவும் உனக்கு ஈஸியாக இருக்கும் இஃப் யூ கேன் ரிமெம்பர் தட் வே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு காம்பவுண்டு வந்து ரிடக்ஷன் ஆகும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் இப்போ ஆல்டிஹைடு வந்து நம்ம பார்த்தோம் ஆல்டிஹைடு வந்து ரிடக்ஷன் ஒரு ரியேஜென்ட் போட்டால் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது இன்னொரு ரியேஜென்ட் போட்டால் ஆல்கேன் ஃபார்ம் ஆகுது ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உனக்கு வருது ஸோ எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டால் ஆல்கஹால் வரும் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டால் ஆல்கேன் வரும் இது ரெண்டு தான் உனக்கு வரும் அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் உனக்கு ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஹெச்ஐ இந்த பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் போட்டேன்னா யூ வில் ஹேவ் ஆல்கேன் வில் பி த ப்ராடக்ட் ஸோ கிளெமன்சன் ரிடக்ஷன்லேயும் உனக்கு ஆல்கேன் வில் பி த ப்ராடக்ட் உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன்லேயும் வந்து உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன்லேயும் யூ வில் ஹேவ் ஆல்கேன் வில் பி தி ப்ராடக்ட் ஸோ மூணு ரியாக்ஷனில் வந்து யூ ஹேவ் ஆல்கேன்ஸ் ஆல்கேன் ஆஸ் த ப்ராடக்ட் மெக்னீஷியம் அமால்கம் போடும்போது மட்டும் ஆல்கஹால் விசினல் டயால் ஃபார்ம் ஆகும் அதை யாவச்சிக்கணும் மெக்னீஷியம் அமால்கம் போட்டால் விசினல் டயால் ஜிங்க் அமால்கம் போட்டால் ஆல்கேன் ஃபார்ம் ஆகும் ஆல்கேன் ஸோ இது ஞாபகம் வச்சுட்டேனா பண்ணலாம் ஸோ தட் இஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ்னா என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிடேஷன் வந்து வி கேன் டிஃபைன் டூ வேஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இன் ஜென்ரல் இஃப் யூ டேக் எனி ஆல்டிஹைட் நான் முன்னால் சொன்ன மாதிரி ஆல்டிஹைட் ஆன் ஆக்சிடேஷன் வில் கிவ் யூ ஆசிட் இது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் யூ டேக் எனி ஸ்பெசிஃபிக் ஆல்டிஹைட் இது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆல்டிஹைட் ஆசிட் உனக்கு வந்துடும் ஸோ ஃபஸ்ட் ரியேஜென்ட் ஆக்சிடேஷனில் ஃபஸ்ட் ரியேஜென்ட் அந்த டோலன்ஸ் ரியேஜென்ட் அம்மோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இஸ் கால்ட் அஸ் டோலன்ஸ் ரியேஜென்ட் திஸ் வில் ஃபார்ம் அ சில்வர் மிரர் டெஸ்ட் ஸோ ஒரு டெஸ்ட் டியூபில் நீ எடுத்து இந்த ரியாக்ஷன் நீ பண்ண அப்படின்னு சொன்னேன்னா ஸோ இஃப் யூ டேக் அ டெஸ்ட் டியூப் அண்ட் இஃப் யூ ஆட் அ சேம் சில்வர் நைட்ரேட் இந்த டோலன்ஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ யூ ஆட் அ டோலன்ஸ் ரியேஜென்ட் டு அன் ஆல்டிஹைட் ஆல்டிஹைடு போட்டேன்னு சொன்னால் இந்த டெஸ்ட் டியூபில் பார்த்தோன்னா இந்த இடத்துல எப்படி வந்து சில்வர் வந்து டெபாசிட் ஆகும் சில்வர் வந்து டெபாசிட் ஆகும் ஸோ நார்மலாக வந்து நம்ம கண்ணாடியெல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா வீட்டில் வந்து முகம் பார்க்குற கண்ணாடிலாம் இருக்கு இல்லையா அந்த முகம் பார்க்குற கண்ணாடி எப்படி வருதுன்னா கிளாஸில் பேக் சைடு வந்து ஐதர் தே கோட்டிட் வித் மெர்குரி ஆர் வித் சில்வர் சில்வர் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ அப்படி போடும்போது இட் வில் ஃபார்ம் சில்வர் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிரர் மாதிரி இங்கே இது ஃபார்ம் ஆகும் ஸோ திஸ் டெபாசிட் தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அ சில்வர் மிரர் டெஸ்ட் இது உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் பண்ணும்போது வென் யூ டூ ஆர்கானிக் அனாலிசிஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அந்த மாதிரி ஆல்டிஹைடு கீட்டோன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இந்த ரியேஜென்ட்டை போட்டோன்னா உனக்கு இந்த சில்வர் டெபாசிட் வரும் இஃப் யூ டன் தட் யூ வில் நோ இட் அதர்வைஸ் நோ ப்ராப்ளம் ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் இட் ஸோ அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் இஸ் அ டோலன்ஸ் ரியேஜென்ட் ஸோ யூ டேக் ஸோ இங்கே காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் உனக்கு வரும் இது சும்மா நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் இது மோஸ்ட்லி ஜேஇஇ டைப் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தான் உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும் போர்டுக்கு வந்து இது தேவைப்படாது ஓகே ஸோ டோலன்ஸ் ரியேஜென்ட்டில் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா இட் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்டிங்காக ஃபார்ம் ஆகும் இப்போ டயமீன் சில்வர் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும் ஸோ
அத வந்து when you add to aldehyde add பண்ணும்போது you get this aldehyde will be diacetate acid silver வந்து precipitate ஆகும் silver வந்து precipitate ஆகும் as usual நான் சொன்ன மாதிரி நைட்ரஜன் இருந்ததுன்னா அமோனியா வெளில வந்துடும் வாட்டர் மாலிகுல் வெளில வந்துடும் ஸோ சில்வர் வந்து டெபாசிட் ஆகும்போது அந்த நான் காமிச்ச மாதிரி டெஸ்ட் டியூப்ல அது வந்து ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும் ஸோ இட் டு ட்ரை இட் டு பார்க்கறதுக்கு அது மிரர் மாதிரி இருக்கும் மிரர் ஸோ தட்ஸ் வை வி கால் தட் அஸ் அ மிரர் டெஸ்ட் ஸோ அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் எதை எடுத்துருந்தேன்னாலும் தே வில் ரெடியூஸ் டாலரன்ஸ் ரியேஜென்ட் இந்த இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் ஆர்கானிக் ப்ராப்ளம்ல உனக்கு கொடுக்கும்போது ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏ ரெடியூசஸ் டாலரன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு கொடுப்பா ஸோ யூ ஷுட் நோ தட் அந்த காம்பவுண்ட் வந்து இட் ஷுட் பி ஐதர் அன் ஆல்டிஹைட் ஆர் இட் வில் பி எ கீட்டோன் அப்படின்றத நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ தட் இஸ் ஹவ் யூ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கு தான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது ரியேஜென்ட் வந்து ஃபேலிங் சொல்யூஷன் ஃபேலிங் சொல்யூஷன் அப்படின்றது வந்து ஆல்கலைன் காப்பர் சல்ஃபேட் அண்ட் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கலைன்னு கொடுத்துருக்காலே ஒரு ஸ்ட்ராங் ஆல்கலி இதில் இருக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு உனக்கு இதில் இருக்கும் ஸோ இஃப் யூ டேக் அன் ஆல்டிஹைட் வென் யூ ஆட் திஸ் ஃபேலிங் சொல்யூஷன் இட் வில் பி இன் டூ டிஃப்ரெண்ட் சொல்யூஷனாக வச்சுருப்போம் ஃபேலிங்ஸ் ஏ சொல்யூஷன் அண்ட் ஃபேலிங்ஸ் பி சொல்யூஷன் அப்படின்னு வச்சுருப்போம் ஏன்னா எடுத்து மிக்ஸ் பண்ணால் தே வில் அண்டர்கோ ஆட்டோ ரிடக்ஷன் ஆட்டோ ஆக்சிடேஷன் நடந்துடும் இந்த இடத்துல அதனால் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வைக்க மாட்டோம் தனித்தனியாக வச்சுருப்போம் இதை ரியாக்ஷன் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ வி டேக் அன் ஆல்டிஹைட் வி டேக் அன் ஆல்டிஹைட் அண்ட் யூ ஆட் தி ஆல்கலைன் காப்பர் சல்ஃபேட் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் நம்ம ஆட் பண்ணோம்னா யூ கெட் ரெட் கிப்ரஸ் ஆக்சைட் வில் பி ஃபார்ம்டு ரெட் கிப்ரஸ் ஆக்சைட் வில் பி ப்ரெசிபிடேட்டட் அண்ட் இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இட் ஹஸ் த காம்பவுண்ட் ஹஸ் அண்டர்கான் ரிடக்ஷன் இட் இஸ் பீன் ரெடியூஸ்டுன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ யூ டேக் அன் ஆல்டிஹைட் யூ கெட் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் திஸ் இஸ் தி மேஜர் ப்ராடக்ட் நவ் திஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபையிங் குளுக்கோஸ் இஸ் அண்ட் ஆல்டோஸ் சுகர் குளுக்கோஸ் இஸ் அண்ட் ஆல்டோஸ் சுகர் ஸோ குளுக்கோஸில் இந்த ரியேஜன் போட்டோம்னா இட் வில் கெட் ரெடியூஸ்ட் தட் யூ ஹவ் டு ரிமெம்பர் டயபிட்டிஸ் மெலிடஸ்க்கு வந்து இதை வந்து ஒரு டெஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அதை இது ஒரு ஜஸ்ட் கரோலரி இன்ஃபர்மேஷன் தட் யூ ஹவ் டு ரிமெம்பர் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் வந்து தே டூ நாட் ரெடியூஸ் ஃபேலிங் சொல்யூஷன் ஸோ இஃப் யூ டேக் பென்சால்டிஹைட் ஆர் அதர் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பென்சின் அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா இட் வில் நாட் ரியாக்ட் வித் ஃபேலிங் சொல்யூஷன் டு கிவ் ஸோ இப்போ உனக்கு ஒரு ஆர்கானிக் ப்ராப்ளமில் வந்து இது கொடுக்குற அப்படின்னா யூ ஷுட் நோ தட் வென் காம்பவுண்ட் ரெடியூசஸ் ஃபேலிங்ஸ் அப்படின்னு சொன்னால் அது அரோமேட்டிக் கிடையாது அப்படின்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ அதுக்காக தான் அதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ ஞாபகம் வச்சுருந்தேன்னா அந்த ஆர்கானிக் ப்ராப்ளம் போடும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்த டெஸ்ட் வந்து அடுத்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொன்னால் ஒரு காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் ஆகும் இன்னொரு காம்பவுண்டு ரெடியூஸ் ஆகும் ஸோ பெனடிக் சொல்யூஷன் அடுத்தது பெனடிக் சொல்யூஷன் வந்து இட் இஸ் சேம் ஆஸ் தி ஃபேலிங் சொல்யூஷன் எக்ஸப்ட் தட் இந்த இடத்துல வந்து மைல்டு ஆல்கலி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஸ்ட்ராங் ஆல்கலி யூஸ் பண்ணால் வென் யூ டூ தி வென் வி டூ திஸ் ரியாக்ஷன் வித் ஃபார் பயாலாஜிக்கல் சாம்பிள்ஸ் பிளட்டில் வந்து சீரம் பிளாஸ்மா யூரின் யூரின் இதெல்லாம் எடுத்து பண்ணும்போது ஸ்ட்ராங் ஆல்கலி இருந்ததுன்னு சொன்னால் அதில் வேறு சில பிளட்லேயும் யூரின்லேயும் இருக்கக்கூடிய வேறு சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அதில் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு நான் ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால ஃபேலிங் சொல்யூஷன் வந்து அதோட லிமிட்டேஷன் அது ஸோ இன் ஆர்டர் டு இம்ப்ரவைஸ் தட் ஃபேலிங் சொல்யூஷன் பெனடிக் சொல்யூஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ் ஸோ பெனடிக் சொல்யூஷன் வந்து மைல்டு ஆல்கலைன் இருக்கும் சிட்ரேட் யூஸ் பண்ணி பண்ணுவோம் டாட்டரேட்டுக்கு பதிலாக சிட்ரேட் போடும் ஆல்கலைன் மைல்டு ஆல்கலைன் நம்ம எடுத்துப்போம் சோடியம் பைகார்பனேட் அந்த மாதிரி மைல்டு ஆல்கலைன் எடுத்துப்போம் ஸோ அதில் வந்து வென் யூ டூ திஸ் டெஸ்ட் இஃப் யூ டேக் ஆல்டிஹைட் ஸோ திஸ் ஆக்ஸ் அஸ் அ வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் தேர்ஃபோர் இட் டசன்ட் ஆக்சிடைஸ் கீட்டோன்ஸ் எது பெனடிக்ஸ் அது பெனடிக்ஸ் வந்து இட் டசன்ட் ஆக்சிடைஸ் கீட்டோன்ஸ் ஸோ நவ் திஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஸோ இஃப் யூ வாண்ட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் இஸ் ஆல்டோஹெக்ஸோஸ் ஃப்ரக்டோஸ் இஸ் அ கீட்டோ ஹெக்ஸோஸ் ஸோ இஃப் யூ வாண்ட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தட் ஸோ பட் வென் வி டூ இந்த வீக்குன்னு நம்ம சொல்கிறது வந்து ரியாக்ட் ஆகாதுன்றது கிடையாது அண்டர் நம்ம என்ன வி சே இட் டசன்ட் ரியாக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸு நடக்கும் எந்த ஒரு நடக்காத ரியாக்ஷனையும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு எடுத்துன்னு போனோம்னு வச்சுக்கோ அதாவது நல்லா ஹீட் பண்ணாலோ இல்லை ப்ரெஷர் கொடுத்தாலோ அந்த மாதிரி நம்ம கேட்டலிஸ்ட் போட்டாலோ எந்த ஒரு ரியாக்ஷனாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஓரளவுக்கு நடந்துடும் ஃபுல் ஃப்ளெஜிட்டாக நடக்கலைனாலும் ஓரளவுக்கு நடந்துடும் ஸோ வென் வி சே தட் இட் டசன்ட் ஆக்சிடைஸ் கீட்டோன்ஸ் அப்படின்னா அட் ரூம் டெம்பரேச்சர் அண்டர் நார்மல் எஸ்டிபி கண்டிஷன்ஸ் இது ரியாக்ட் ஆகாது பட் வென் யூ ஹீட் இட்
ஹீட் பண்ணேன்னு சொன்னேன்னா கீட்டோனும் ரெடியூஸ் ஆகிடும் உனக்கு, கீட்டோனும் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில சட்டில் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா அந்த ஆர்கானிக் ப்ராப்ளம் போடும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் தி கிரெண்டிக் சொல்யூஷன். ஸோ இந்த போப் ஆஃப்ஸ் ரூல் சொன்னேன் நான், போப் ஆஃப்ஸ் ரூல் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு ரியலி ஒரி அபவுட் இட் நவ், ஐ வில் டீச் தட் யூ லேட்டர். ஸோ இஃப் யூ டேக் எனி கீட்டோன், இஃப் யூ டேக் அ கீட்டோன், இஃப் யூ டூ தி ஆக்சிடேஷன் யூசிங் எதர் நைட்ரிக் ஆசிட் ஆர் டைக்ரோமேட் எடுத்து போட்டேன்னு சொன்னேன்னா யூ கெட் டூ ப்ராடக்ட்ஸ். இது தனியாக ஒரு இது அன்சிமெட்ரிக்கல் நான் டெர்மினல் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு இல்லையா, அதனால் ரெண்டாக உடஞ்சி ரெண்டு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும், ரெண்டு ஆசிட் கிடைக்கும். ஏன்னா ஓஹெச் ஆட் ஆகும், இங்கேயும் ஓஹெச் ஆட் ஆகும். ஸோ யூ வில் ஹாவ் டூ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும் உனக்கு. ஸோ இதே மாதிரி இங்கேயும் வந்து யூ வில் ஹாவ் டூ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். டூ கார்பன் இருக்கிறது வரலாம், இல்லை 2 கார்பன் 3 கார்பன் இருக்கிறது வரலாம். ஸோ யூ கெட் டூ ஆசிட்ஸ் வில் பி ஃபார்ம்டு. ஸோ போப் ஆஃப் த்ரோல் என்ன அப்படின்னா, இஃப் யூ டேக் டூ ஆசிட்ஸ் இந்த ஒரு கீட்டோனை எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கெட் டூ ஆசிட்ஸ் ஆஸ் அ மேஜர் ப்ராடக்ட். ஒன்று வந்து இந்த மாதிரி போட்டோன்னா டூ ஆசிட்ஸ் வரும், இன்னொன்றில் வந்து யூ இந்த மாதிரி ஒன்று வரும். அதாவது இந்த இடத்துல உடஞ்சதுன்னா ப்ரோபனோயிக் ஆசிட் அண்ட் எத்தனோயிக் ஆசிட் வரும், இந்த இடத்துல உடஞ்சதுன்னு சொன்னால் பியூட்டனோயிக் ஆசிட் அண்டு மெத்தனோயிக் ஆசிட் வரும், மெத்தனோயிக் ஆசிட் வரும். ஸோ இப்போது பாண்டு ஏல உடையுமா பியில உடையுமா, இட் இஸ் கவர்ன்டு பை போப் ஆஃப் ஸ்ரோல். ஸோ அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸில் வந்து கீட்டோன் குரூப் ஸ்டேஸ் வித் ஸ்மாலர் ஆல்காயில் குரூப், கீட்டோன் குரூப் ஸ்டேஸ் வித் ஸ்மாலர் ஆல்காயில் குரூப். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா இது வந்து ஸ்மாலர் ஆல்காயில் குரூப், இஸ் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது, மீத்தால் குரூப் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா ப்ரோபைல் குரூப் இருக்குது. ஸோ திஸ் கீட்டோ குரூப் வில் ஸ்டே வித் திஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், அசிட்டிக் ஆசிட் வில் பி தி மேஜர் ப்ராடக்ட் அண்ட் ப்ரோபனோயிக் ஆசிட் வில் பி த மேஜர் ப்ராடக்ட். இது வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் எஸ் த போப் ஆஃப் ஸ்ரோல். ஸோ கீட்டோனை எடுத்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஆசிட் கிடைக்கும், அந்த ஆசிட் ஃபார்மேஷன் ரெண்டு ஆசிட் கிடைக்கும். ஏன்னா சிஓ பாண்டு உடஞ்சி ரெண்டு ஆசிட் கிடைக்கும். இந்த ரெண்டு ஆசிடில் வந்து எது மேஜரான ஆசிட் ஃபார்ம் ஆகுன்றது இட் இஸ் கவர்ன்டு பை போப் ஆஃப்ஸ் ரோல், எஸ்பெஷலி ஃபார் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸில் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த பக்கமும் ஈத்தால் குரூப், இந்த பக்கமும் ஈத்தால் குரூப் இருக்குன்னு சொன்னால், ஸோ எந்த பக்கம் எடுத்துட்டேனாலும் உனக்கு ஒரே ப்ராடக்ட் தான் உனக்கு வரும். வேற இதில் எடுத்துட்டேன்னா தான் உனக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். தட் இஸ் தி போப் ஆஃப்ஸ் ரூல் தட் யூ ஹவ் டு ரிமெம்பர் for the nature of the products that is formed by the oxidation of ketones. அடுத்தது ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன், அடிக்கடி கேட்பாங்க இதை, அதனால் இதை நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணிக்கோ, அண்ட் ரிமெம்பர் தட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் ஹாலோஃபார்ம், ஹாலோனா ஹாலோஜென்ஸ், ஹாலோஃபார்ம் அப்படின்னா மூணு ஹாலோஜன் அதில் வந்துடும். ஸோ சிஹெச்சிஎல் த்ரீ குளோரோஃபார்ம் இல்லை CHBr3 ப்ரோமோஃபார்ம், CHI3 அயோடோஃபார்ம். ஸோ இதில் எஃப் வராது, CHCl3 வரும், குளோரோஃபார்ம், CHBr3 ப்ரோமோஃபார்ம், CHI3 அயோடோஃபார்ம். ஸோ தீஸ் த்ரீ ஆர் கால்ட் அஸ் பேசிக்கலி ஹாலோஃபார்ம்ஸ். ஹாலோஃபார்ம்னு பேர் இந்த காம்பவுண்ட், இந்த நேம் ஆஃப் த காம்பவுண்ட், class of compounds வந்து ஹாலோஃபார்ம்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் வந்து எந்தெந்த காம்பவுண்ட் எல்லாம் பண்ணோம்னா, காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் CH3CO குரூப் இருந்ததுன்னு சொன்னால் அது இந்த ரியாக்ஷனை பண்ணும். அதே மாதிரி CH3CHOH, ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் கீட்டோ இனால் டாட்டாமெரிசம் மாதிரி, இது கீட்டோ இனால் டாட்டாமெரிசம் மாதிரி. ஸோ கீட்டோ குரூப்னால் CH3CO இருக்கணும், CH2 இருந்தால் வராது, CH3 CO குரூப் இருக்கணும், CH3CHOH குரூப் இருக்கணும். இருந்ததுன்னு சொன்னால் இந்த ரெண்டு டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸும் இந்த ரியாக்ஷனை அண்டர்கோ பண்ணும். அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இது டெஸ்ட் டு டிஸ்டிங்கிஷ்க்கு வந்து இதை அடிக்கடி இந்த டெஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இன் தி அகாக்கா சாப்டர். நோ வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன், ஸோ ஹியர் யூ ஆட் சோடியம் ஹைப்போஹாலைட். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் X2, நம்ம ஏற்கனவே பி பிளாக்கில் இந்த ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்கலி கொடுத்தா இதை ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும், ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும்,
வாட்டரை ஆட் பண்ணலாம். வென்எவர் யூ டூ எனி ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் நம்பர் மாறக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்டை போடணும். ஸோ யூ கெட் டூ ஆசிட்ஸ் HCl அண்ட் HOCl, அதை தனித்தனியாக ரியாக்ட் பண்ணனா இது வந்துடும். சோடியம் குளோரைடு யூனோ இட் இஸ் அ நியூட்ரல் சால்ட், இட் டசன்ட் ரியாக்ட். இதுதான் ரியாக்ட் ஆகும். எது சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஆர் ஆக்சிக்ளோரைடு, இதுதான் ரியாக்ட் ஆகும். ஸோ திஸ் வில் ஃபார்ம், திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் த ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் டு ஃபார்ம் தி கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட். ஸோ இஃப் யூ டேக் ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடை வந்து வென் யூ ஆட் லைக் திஸ் ஹாலோஜன் இன் ஆல்கலைன் ஹாலோஜன் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குளோரால் ஃபார்ம் ஆகும், ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிஹைடு ஃபார்ம் ஆகும். குளோரால், குளோரால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுதான் ஒன்லி காம்பவுண்ட் இன் விச் குளோரின் ஃபார்ம்ஸ் இன்டர்னல் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இதில் ஃபார்ம் ஆகும். யூ ரிமெம்பர் தட் குளோரால் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட், ப்ளஸ் HCl வரும். இந்த குளோரால் ஃபர்தர் இட் ஆல்கலி இதில் போடும்போது, ஏன்னா இந்த சி இந்த CH3CH சி டபுள் பாண்டு ஓ இந்த குரூப் இருக்கு இல்லையா, அதனால் இது ரியாக்ட் ஆகும், அதனால் இது ரியாக்ட் ஆகும். ரிமெம்பர் ஃபார்மால்டிஹைடு ரியாக்ட் ஆகாது, நல்லா பார்த்துக்கோம். ஃபார்மால்டிஹைடு வில் நாட் ரியாக்ட் வித் திஸ் பிகாஸ் ஃபார்மால்டிஹைடு CH3 கிடையாது, வெறும் HCl டபுள் பாண்டு ஓ தான் இருக்குது. ஃபார்மால்டிஹைட் டஸ் நாட் ரியாக்ட் வித் திஸ். ஸோ யூ கேன் சே தட் ஃபார்மால்டிஹைட் அண்ட் அசிட்டால்டிஹைட் கேன் பி டிஃபரன்ஷியேட்டட் பை திஸ் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஸோ இந்த CCl3CHO ஃபர்தரானி ஆல்கலைன் பொட்டன்ஷியல்னா குளோரோஃபார்ம் வில் பி ஃபார்ம். ஸோ ஹாலோஃபார்ம் ஃபார்ம் ஆகிறதுனால வி சே தட் திஸ் இஸ் அ ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ப்ளஸ் இதோட கரஸ்பாண்டிங் ஒரு இதில் வந்து CHCl3 வந்துடும், இது வந்து ஆக்சிடைஸ் ஆகி யூ வில் கெட் த கரஸ்பாண்டிங் ஆசிட். சிமிலர்லி இஃப் டேக் அ கீட்டோன், அதுலேயும் வந்து யூ ஹாவ் தி CH3 C டபுள் பாண்டு ஓ இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ ஆட் ப்ரோமின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட்னு சொன்ன மாதிரி குளோரின் ப்ரோமின் அயோடின் மூணுமே நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ப்ரோமோஃபார்ம்னு சொல்லலாம், அயோடோஃபார்ம்னு சொல்லலாம், குளோரோஃபார்ம்னு சொல்லலாம், இன் ஜென்ரல் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் சொல்லலாம். மோஸ்ட்லி இதை நம்ம அயோடின் தான் நம்ம எடுத்துப்போம், ஏன்னா ஆஸ் ஐ டோல்டு அயோடின் நம்ம ஆஹா சாப்டர்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. அயோடின் வந்து ரொம்ப ஸ்டேபிளான காம்பவுண்டுன்றதுனால இந்த CHI3 வந்து ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகி வெளில வந்துடும். அது தேர் ஃபோர் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அயோடோஃபார்ம் டெஸ்ட் ஜென்ரல். ஆல்தோ வி கேன் யூஸ் குளோரின் அண்ட் ப்ரோமின், வி ஜென்ரலி ப்ரிஃபர் டு ஹேவ் அயோடின் பிகாஸ் அயோடின் இஸ் அ வெரி குட் ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ அது ஈஸியாக வெளில வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன, ட்ரை ப்ரோமோ அசிட்டோன் ஃபார்ம் ஆகும், அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பில் ப்ரோமோ ஃபார்ம் வெளில வந்துடும், ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட் ஒன்று வந்துடும். ஸோ காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் திஸ் குரூப் CH3CO குரூப் இருந்ததுன்னா இட் வில் அண்டர்கோ திஸ் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஸோ ஐ வில் கிவ் யூ சம் எக்ஸசைசஸ் இந்த இப்போ இதில் பார்த்தோன்னா ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஒன் ப்ரோபனால் அண்ட் டூ ப்ரோபனால். ஸோ ஒன் ப்ரோபனாலில் பார்த்தீங்கன்னா CH3CHOH குரூப் டூ ப்ரோபனாலில் இருக்குது, ஒன் ப்ரோபனாலில் அது இல்லை. நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் வில் பி ஆன்சர்டு பை திஸ் குரூப் அண்ட் திஸ் குரூப். ஒரு காம்பவுண்டில் இந்த குரூப் இருந்தாலும் இல்லை இந்த குரூப் இருந்தாலும் அது இந்த டெஸ்ட்டை ஆன்சர் பண்ணும். ஆன்சர் பண்ணோம்னா என்ன அர்த்தம், அந்த குரூப் இருந்ததுன்னு சொன்னால் உனக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், இங்கே என்ன ரியேஜென்ட் போடுறான்னு பார்க்கணும். Identify the reaction by looking at the reagent. Chlorine in the presence of sodium hydroxide போட்டாங்கன்னா குளோரோஃபார்ம் வரும், ப்ரோமின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டாங்கன்னா ப்ரோமோஃபார்ம் வரும், CHBr3 வரும். அண்டு எங்கே உடையிறதோ அந்த இடத்துல கரஸ்பாண்டிங் ஆசிட் உனக்கு அங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அயோடின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ஏ வச்சு போட்டால் அயோடோஃபார்ம் ஃபார்ம் ஆகும், CHI3 ஃபார்ம் ஆகும், அதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த குரூப் இருந்தால் தான் அது ரியாக்ட் ஆகும், இல்லைனா ரியாக்ட் ஆகாது. ஸோ டெஸ்ட் டு டிஸ்டிங்யூஷ், ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஒன் ப்ரோபனால் அண்ட் டூ ப்ரோபனால். ஒன் ப்ரோபனாலில் CH3CHOH குரூப் கிடையாது, அதனால் அது அயோடோஃபார்ம் டெஸ்ட்டை ஆன்சர் பண்ணாது. அவர் ஆஸ் ஐ டோல்டி அயோடோஃபார்ம் தான் நம்ம காமனாக பண்ணுறோன்றதுனால அதை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். வேற டூ ப்ரோபனாலில் பார்த்தோன்னா CH3CHOH இருக்கிறதுனால இது ஆன்சர் பண்ணும். ஸோ யூ கேன் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தீஸ் டூ யூஸிங் அயோடோஃபார்ம் டெஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் டேக் அசிட்டால்டிஹைட் அயோடின் என்ன வச்சு போட்டோன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் CH3CHO வரும், ஃபர்தர் ஆல்கலி போட்டோன்னா இதை டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் எழுதுறதா இருந்தால் கூட நீ எழுதிடலாம், அசிட்டால்டிஹைட் ப்ளஸ் I2NaOH போட்டோன்னா CHI3 ப்ளஸ் ஒரு கார்பன் இங்கே வந்துடும், மிச்ச கார்பன் இங்கே வந்துடும், மிச்சம் இருக்கிற கார்பன் இங்கே ஆசிடாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ யூ கெட் அ எல்லோ ப்ரெசிபிடேட், தட்ஸ் கால்ட் அஸ் அயோடோஃபார்ம் CHI3. அதே மாதிரி இஃப் டேக் கீட்டோன் கெட் திஸ் CHI3 அண்ட் COO நே வரும். ஸோ யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரோபனால் அண்ட் ப்ரோபனோன், ப்ரோபனால் அண்ட் ப்ரோபனோன். ஸோ ப்ரோபனாலில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் CH3 CH2 சி டபுள் பாண்டு ஓ இங்கே ஹெச் வருது. ஸோ இதில் பார்த்தோன்னா CH3CO குரூப்பும் இல்லை, CH3CHOH குரூப்பும் இல்லை. வேற இஃப் யூ லுக் அட் ப்ரோபனோன் CH3 சி டபுள் பாண்டு ஓ CH3 இருக்கு இல்லையா,
இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு சிஎஸ் த்ரீ சிஓ குரூப் இங்கே இருக்கு. தேர் ஃபோர் திஸ் வில் ஆன்சர் தி அயோடோஃபார்ம் டெஸ்ட், திஸ் வில் நாட் ஆன்சர் தி அயோடோஃபார்ம் டெஸ்ட். ஸோ யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரோபனால் அண்ட் ப்ரோபனோல், யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஒன் ப்ரோபனால் அண்ட் டூ ப்ரோபனால், யூ கேன் ஆல்சோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபார்மால்டிஹைட் அண்ட் அசிட்டால்டிஹைட். ஸோ ஃபார்மால்டிஹைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், தெர் இஸ் நோ சிஎஸ் த்ரீ சிஓ குரூப். வேற அசிட்டால்டிஹைடில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் சிஎச் த்ரீ E double bond O group உனக்கு இருக்கு. ஸோ திஸ் வில் ஆன்சர் தி, திஸ் வில் ஆன்சர் தி டெஸ்ட், திஸ் வில் நாட் ஆன்சர் தி டெஸ்ட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் டூ காம்பவுண்ட்ஸ் யூசிங் அயோடோஃபார்ம் டெஸ்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். அண்ட் இந்த டெஸ்ட்டில் நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கு நீ பாயிண்ட் வந்து இதில் சி டபுள் பாண்ட் சி வந்து அட்டாக் ஆகாது, சி டபுள் பாண்ட் ஓ மட்டும்தான் இதில் அட்டாக் ஆகும். ஓகே, ஸோ நம்ம முன்னாலே நம்ம பார்த்தோம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டேன்னா அதுவும் சி டபுள் பாண்ட் சியை அட்டாக் பண்ணாது, வேற சோடியம் போரோ ஹைட்ரைடு போட்டேன்னா அது சி டபுள் பாண்ட் சியை அட்டாக் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சில செலக்டிவான சில ரியேஜன்ஸ் எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுருந்தேன்னு சொன்னேன்னா யூ வில் பி ஏபிள் டு ப்ரொடிக்ட் கரெக்ட் ப்ரொடக்ட்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ். ஸோ ஆக்சி குளோரைடு ஆர் ஆக்சி அயோடைடு ஆர் ஆக்சி ப்ரோமைடு எது போட்டனாலும் ஆர் சிஎல் டூ இந்த பிரசன்ஸ் ஆஃப் எனி வச்சு இதை போட்டாலும் இதுதான் ப்ராடக்ட் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கணும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னு இதை மறந்து போயிட்டனால கன்ஃபியூஸ் ஆகிடுவே நீ. ஸோ யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ் லைக் தட். ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ஏஜென்ட். ஸோ டபுள் பாண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அது அப்படியே இருக்கும், இது மட்டும் ஆக்சிடைஸ் ஆகி யூ வில் கெட் த குளோரோஃபார்ம். ஸோ யூ வில் ஹேவ் தி சிஎஸ் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ குரூப் இருக்கிறதுனால திஸ் வில் அண்டர் கோ தி ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் அண்ட் இட் வில் ஆன்சர் தி டெஸ்ட். ஸோ யூ கேன் ஆல்சோ டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் அண்ட் சாச்சுரேட்டட் கீட்டோன். ஸோ ஒரு கீட்டோன், கீட்டோன் வித் அ டபுள் பாண்ட், கீட்டோன் வித்தவுட் அ டபுள் பாண்ட் இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தீஸ் டூ காம்பவுண்ட்ஸ். ஸோ அயோடோஃபார்ம் இஸ், அயோடோஃபார்ம் டெஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இன் அக்கா சாப்டர் விச் இஸ் யூஸ்டு டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லாட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், லாட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்த ரியாக்ஷன் வந்து ஹாலோஜினேஷன். சிம்பிள் ஹாலோஜினேஷன்னா என்ன, அடிஷன் ஆஃப் ஹாலோஜன். இது நம்ம ஆஹா சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் ஆஹா சாப்டரில் நம்ம இந்த ரியேஜென்ட்டை நம்ம பார்க்கல. ஹாலோஜினேஷனில் நம்ம பார்த்தது குளோரின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட், பிசிஎல் த்ரீ, பிசிஎல் ஃபைவ், எஸ்ஓசிஎல் டூ, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். விடின் சி குளோரின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் நம்ம பார்க்கல. ஸோ குளோரின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் போட்டோன்னா குளோரினேஷன் நடக்கும்னு நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வென்எவர் யூ ஆட் குளோரின், குளோரின் வில் பி ஆடட் டு தட். ஸோ குளோரின் எங்கே வந்து ஆட் ஆகும் அப்படின்றத நீ ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் ரியாக்ஷன் வந்து ஆர்கானிக் ஸ்கீமா. ஆர்கானிக் ஸ்கீமா சில ரியாக்ஷனில் எக்ஸாக்டாக ஃபிட் ஆகாது, எக்ஸாக்டாக உனக்கு ஃபிட் ஆகாது. ரிமம்பர் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான், ரூல்ஸ் கிடையாது. சரியா, பார்க்குறதுக்கு அது ரூல் மாதிரி இருக்கும் உனக்கு, ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பட் எக்ஸப்ஷன்ஸாக ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுட்டேன்னா அப்போ எக்ஸப்ஷனும் ஞாபகம் வச்சுக்கணும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுட்டேன்னா யூ ஷுட் நோ தட் எந்த கான்டெக்ஸ்டில் அது அப்ளை ஆகாது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னு சொன்னால் சிஎல் இங்கே வந்து அட்டாச் ஆகும். ஸோ இஃப் யூ ஆட், இஃப் யூ டேக் அசிட்டால்டிஹைட் வென் யூ டூ, வென் யூ டேக் எக்ஸஸ் ஆஃப் குளோரின் இதில் போட்டேன்னு சொல்லலாம். ஒரு ஹைட்ரஜன் சிஎஸ் குளோரின் வந்து எப்போவுமே சிஹெச் பாண்டை தான் அட்டாக் பண்ணும், சிஹெச் பாண்டை தான் அட்டாக் பண்ணும். ஏன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுவோம், அசிட்டிக் ஆசிடில் நீ ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடாது. அசிட்டிக் ஆசிட் வந்து இங்கே சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது. எப்போவுமே நல்லா பார்த்துக்கோ, ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரியாக்டன்ட், ஏரோ மார்க்குக்கு மேலே இருக்கிறது ரியேஜென்ட், யூஷுவலாக கீழே இருக்கிறது சால்வெண்ட்டாக இருக்கும். சரியா, அன்லெஸ் அவங்க அந்த நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒன் டூன்னு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ரியேஜென்ட் செகண்ட் ரியேஜென்ட்டுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒன் டூன்னு கொடுக்காம இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக ஜென்ரலாக சொல்கிறேன், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்பர் போடுறதுக்கு மறந்து போயிடுவாங்க அவங்க ரியேஜென்ட்டில். ஸோ அப்படி போடும்போது நீ வந்து யூ ஷுட் நாட் பி, யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் ஐடென்டிஃபைங் எது ரியேஜென்ட் எது சால்வெண்ட்டுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். சரியா, எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீ சால்வெண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் போட்டேன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை தட் இட் இஸ் அ சால்வெண்ட். ஸோ ஹெச் ப்ளஸ் போடும்போது குளோரினில் வந்து பாண்ட் உடஞ்சி சிஎல் ப்ளஸ் சிஎல் மைனஸ் வரும், அதில் சிஹெச் பாண்டு தான் இங்கே அட்டாக் ஆகும். ஸோ யூ வில் கெட் திஸ், இங்கே வந்து சிஎல் இந்த இடத்துல கார்பனால் குரூப் இங்கே அட்டாக் ஆகாது, அதை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆசிட் போடுறதுனால ஹெச்சிஎல் வெளில வரும், ஒரு ஹெச் ஒரு சிஎல் வந்து ஹெச் கூட போயிடும், இன்னொரு சிஎல் வந்து இதில் வந்து அட்டாச் ஆகும் குளோரினேஷன். அதே மாதிரி கீட்டோன் எடுத்துட்டேனாலும் சிஎஸ் த்ரீல தான் வந்து இது அட்டாச் ஆகும். அண்டு திஸ் வில் நாட் பி ஆன்சர்டு பை
formaldehyde because it doesn't have the alpha hydrogen. So this alpha hydrogen is an acidic hydrogen. நம்ம அடுத்து பார்க்க போறோம் நம்ம. So what is an alpha hydrogen? Functional group attached ஆகிற carbon, அதுல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பேர் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன், அதில் அட்டாச் ஆகிற ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸில் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைன்னா அது நடக்காது, அதனால் ஆல்டிஹைடு இங்கே நடக்காது. ஸோ இது கூட வந்து யூ கேன் ஆல்சோ டேக் இட் அஸ் அ டெஸ்ட் டு டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஃபார்மால்டிஹைட் அண்ட் அசிட்டால்டிஹைட். யூ கேன் டேக் இட் பிகாஸ் இதில் வந்து இதை நம்ம இதையே நம்ம டெஸ்ட் டு டிஸ்டிங்யூஷ் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு கலர் வந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும். ஆலோஃபார்ம் அயோடோஃபார்ம் டெஸ்ட்டில் பார்த்தா உனக்கு எல்லோ ப்ரெசிபிடேட் வரும், கலர் தெரியும் உனக்கு. அது ஆன்சர் பண்ணால் எல்லோ ப்ரெசிபிடேட் வரும், ஆன்சர் பண்ணலைன்னா எல்லோ ப்ரெசிபிடேட் வராது. ஸோ நம்ம எல்லோ ப்ரெசிபிடேட் வர்றதை வச்சுட்டு அந்த காம்பவுண்டு வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட் ஆன்சர் பண்ணுறதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். வேற ஹாலோஜினேஷனில் பார்த்தீங்கன்னா உனக்கு கலர் எதுவும் ஃபார்ம் ஆகாததுனால இதை நீ கண்டுபிடிக்க முடியாது. ஆல்தோ அந்த ரியாக்ஷன் நடக்கலைன்னா கூட உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியாது. So that is the halogenation. Okay, so next one, the reaction of alkalis, very important. Idhula vandha and the alpha